தமிழக மக்களுக்கு ஒண்ணுன்னா பாடுபட வேண்டிய விஷயமே தமிழக அரசு.
சரி, தமிழக அரசு பாடுபட்டு அதனுடைய பேச்சுகளை கேட்டு மத்திய அரசாங்கம் செயல்பட வேண்டியது மத்திய அரசாங்கம். ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் அன்றைக்கு வாஜ்பாய் ஆட்சியில், வாஜ்பாய் ஆட்சி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி ஆண்டுச்சு. அன்னைக்கு கார்கில் போரும் நடந்தது. அன்னைக்கு நம்ம பாகிஸ்தான் பார்டரை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே பாரதிய ஜனதா ஆட்சி இன்னைக்கு நடக்குது. என்னமோ வாயில சொல்லிட்டு இருக்காங்க, தள்ளி போயிடு, பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை. என்ன பேசுறது, நம்ம நாட்டில் வந்தான்னு அவன் சொல்றான், அவன் நம்ம நாட்டில் வரும்போது சுடுங்க. அந்த தைரியம் எங்க போச்சு? நல்லா இருக்கக்கூடிய அப்துல் கலாம்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தாரு, அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராஜபக்சேனா எப்போ காணாம போயிருப்பான். இந்த ராஜபக்சே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அழிக்கிறதுக்கு சரியான பவர்ஃபுல்லான ஒரு பவர் இருக்கும், எந்த நிமிஷத்தையும் துணிச்சலா வேலை செய்யறதுக்கு எவனுமே ஆண்மை இல்லாதவர். தமிழர்களை காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கும் மத்திய அரசாங்கத்தையும் உண்மையாக கண்டிக்கிறோம். அவங்க என்னைக்கு வந்து நம்ம வலைய பிடிக்கிறோம், போட்டை பிடிக்கிறான், கடலை பிடிக்கிறான், மீனை பிடிக்கிறோம்னா பிடிக்கிறானோ, அவனை தடுக்க நம்மளால முடியலன்னும் போது நம்ம ராஜினாமா செஞ்சுட்டு போறது நல்லது. ஒழுங்காக இந்த மத்திய அரசுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்க கோரியும், இது பொய்யான வழக்குன்னு சொல்லி பகிரங்கமாக சட்டப்படியா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை இந்த மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது இந்து சத்யாசேன ஆண்டு வேண்டுகோள். இரண்டாவது, அவங்களுடைய தூக்கு தண்டனையை முழுமையாக ரத்து செய்து அவர்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக கூறி இதை அமல்படுத்தி கொண்டிருக்கும் இலங்கை அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம். அவன் இன துரோகி. அந்த இன துரோகிக்கு நம்ம நாட்டில் சென்னையில் இங்கே வந்து ஒரு தூதரகத்தை வச்சு அவன் வேலை செய்கிறானா? அந்த தூதரகத்தில் வேலை செய்கிறவங்கள என்ன பண்ண முடியும் தமிழ் நினச்சா நடக்கும்? எதுக்காக இந்த இடத்துல பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அந்த எதிர்ப்பை தெரிவித்து அவங்க அதுக்கான செயல்பாடுகளை நல்லபடியாக செய்தால் அவங்க நடக்கக்கூடிய இடத்துல அவங்க அலுவலகங்கள் நல்லபடியாக நடக்கும். இல்லை என்றால் பல இன்னல்களுக்கு ஆளாவார்கள். பல அமைப்புகளும் பல கட்சிகளும் இதன் காரணமாக உண்ணாவிரதமும் ஆர்ப்பாட்டமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அறவழி போராட்டம், முழுவழி போராட்டமாக உருவாகிறதுக்கு முன்னால் இந்த இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்றால், இலங்கையை வந்து தமிழர் மீனவர்களை துன்புறுத்தாத வரைக்கும் இந்த தொல்லை இருக்காது. இனிமேல் அந்த கேஸையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் மாற்றி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்து சத்யேஸ்வரர் வேண்டுகோளாகும். Come on, come on.